நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் சீரீஸ் ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா சுண்டல், இல்லைனா கிட்னி பீன்ஸ் சுண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ராஜ்மாவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் நல்ல ஜாஸ்தி இருக்கும், அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 2 வெரைட்டிஸில் கிடைக்கும், ஒன்று டார்க் ப்ரௌன் கலர், ஒன்று லைட் ப்ரௌன் கலர். நம்ம இப்போ இந்த சுண்டலில் எந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் வாங்கி பண்ணலாம். இப்போது இந்த ராஜ்மா சுண்டல் இல்லை கிட்னி பீன் சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த ராஜ்மா சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த 100 கிராம்ஸ் ஆஃப் ராஜ்மா நீங்கள் வந்து கடையில் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அதை வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறின ராஜ்மா இது தான். இந்த ராஜ்மா வந்து நைட்டு ஃபுல்லாக 8 ஹவர்ஸ் ஊறியிருக்கு. அதை வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து குக்கரில் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3-4 விசிலுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் தேங்காய், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் நம்மளோட மேஜிக் சுண்டல் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில், உப்பு தேவைக்கேற்ப, உப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, பெருங்காயம். இந்த மேஜிக் சுண்டல் பவுடர் பார்த்தீங்கன்னா அதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஏர்லியர் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ராஜ்மா சுண்டல் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் விடுவோம். ஆயில் சூடான உடனே கடுகு நல்லா வெடிக்கிறது, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி வச்ச ராஜ்மா. ராஜ்மா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் பேலன்ஸ் சால்ட்டு, ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மேஜிக் சுண்டல் பவுடர், லாஸ்ட்டாக தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய். நல்லா ஒரு கொஞ்சம் சால்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். 5 மினிட்ஸில் சுண்டல் ரெடி, ராஜ்மா சுண்டல் ரெடி. ராஜ்மா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம் நம்ம. இது வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபேட் வந்து ரொம்ப கம்மி, இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, அதனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் இதை அடிக்கடி இந்த சுண்டலை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் இந்த சுண்டலை செஞ்சு சாப்பிட்டு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி சுண்டலாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இதை பண்ணி இது எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பர்சனலைஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சுண்டல் ரெசிபியோட இந்த நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் சீரீஸ் ஸ்பெஷலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.